வணக்கம் தோழி, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரொம்பவே முக்கியமான தகவல் எதை பற்றியதுன்னா சஷ்டி விரதம் பற்றியது. சஷ்டி விரதம்ங்கிறது குழந்தை பாக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை தீரவும், ப்ரொமோஷன் இந்த மாதிரியான உயர் உத்தியோகம் கிடைக்கிறதுக்கும், மற்ற நிறைய விஷயங்களுக்கு சஷ்டி விரதம் வந்து இருப்பாங்க. ஆனால் முக்கியமாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள், அதாவது சிலருக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையுமே இருக்காது, அவங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும், காரணமே இல்லாமல் அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு வந்து ஒருவேளை அவங்களுக்கு ஜாதக ரீதியான ப்ராப்ளங்கள் இருக்கலாம், அல்லது வேறு ஏதேனும் சாபங்களோ அல்லது பாவங்களோ ஏதாச்சும் அவங்களுக்கு வந்து தோஷங்களோ இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த சஷ்டி விரதம் முறைப்படி இருக்கும் பொழுது அந்த பாவங்களும் அந்த சாபங்களும் கிரக தோஷங்களும் நீங்கி கூடிய விரைவிலேயே அவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறது நம்மளோட சாஸ்திரம். அதிலே முக்கியமாக சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம், அதாவது 80% பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை தான் பிறக்கும். பிறக்கக்கூடிய குழந்தை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நல்ல நாளில் நல்ல நேரத்தில் நல்ல நட்சத்திரம் கொண்டு அது வந்து பிறக்கும். சஷ்டி விரதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எந்த விதமான உடல்நலம் கோளாறும் இல்லாமல் ஜாதக தோஷங்களும் இல்லாமல் நல்ல விதத்தில் பிறக்கிறதுக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்கக்கூடியது தான் இந்த சஷ்டி விரதம். ஸோ அதனால தான் நான் நிறைய தம்பதிகளுக்கு இந்த சஷ்டி விரதம் இருக்க சொல்லி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டினியூஸாக பண்ணுங்கள். அந்த பரிகாரம் செய்கிறவங்களும் சரி இந்த சஷ்டி விரதம் தாராளமாக இருக்கலாம். ஸோ சஷ்டி விரதம் அப்படின்னா கடுமையாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது 100% பலனையும் நீங்கள் அடையணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து உண்ணா நோன்பு இருந்தே ஆகணும். அதாவது சஷ்டி திதி இந்த மாதம் எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் தேதி வருது. ஸோ சஷ்டி திதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நம்ம கணவன் மனைவி இருவருமே சுத்தமாக நீராடிட்டு பக்கத்தில் முருகர் கோவில் இருக்குது அப்படின்னா முருகரை தரிசனம் பண்ணிவிட்டு உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வீட்டில் செய்யக்கூடிய பூஜைன்னு பார்த்திங்கன்னா முருகரோட திருவுருவப்படமோ சிலையோ இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மலர் தூவி தீபதூப ஆராதனைகள் காமிச்சு முருகருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 6 தீபங்கள் கோவிலில் ஏற்றலாம், அல்லது வீட்லேயே கூட ஏற்றலாம். ஸோ 6 தீபங்கள் ஏற்றிட்டு நெய்வேத்தியமாக செவ்வாழை பழங்களை வைக்கலாம். வெற்றிலை பாக்குங்கிறது கண்டிப்பாக வந்து அந்த பூஜையில் இருந்தே ஆகணும். பச்சை பயிரில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு உணவு வந்து முருகருக்கு சமர்ப்பணம் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நெய்வேத்தியத்துக்கு நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக செவ்வாழை பழங்களோ அல்லது பச்சை பயிரில் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு நைவேத்திய பொருளை முருகருக்கு கண்டிப்பாக சமர்ப்பணம் செய்தாகணும். ஸோ சமர்ப்பணம் செய்த அந்த பொருளை காலையில் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், அதை வந்து அப்படியே விட்டுருங்க பூஜை அறையிலேயே. மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் வந்து சாப்பிடாமலே தான் இருக்கணும். மாலை 6 மணி வரைக்கும் தண்ணி வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் குடிச்சிக்கலாம், பிரச்சனையே இல்லை. இல்லை நான் வந்து டேப்லெட்ஸ் எடுக்கிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்ற தம்பதிகள் வந்து நீங்கள் வந்து சிம்பிளாக ஏதாச்சும் வந்து உணவுகள் எடுத்துக்கலாம். பழங்களோ அல்லது சிற்றுண்டி வகைகளோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து ஹார்டான உணவுகள் எடுத்துக்க வேண்டாம், அதே மாதிரி அசைவ உணவுகள் எடுத்துக்க வேண்டாம். ஸோ 6 மணி வரைக்கும் நம்ம ஒன்றா நோன்பு இருந்ததுக்கப்புறம் மாலை 6 மணிக்கு அப்புறமும் மறுபடியும் முருகனை துதி செய்து தீபதூப ஆராதனைகள் காட்டினதுக்கப்புறம் அந்த செவ்வாழை பழங்களோ இல்லை அந்த நெய்வேத்தியம் பண்ணோம் இல்லையா, அந்த பொருளை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். முக்கியமாக நம்ம சஷ்டி அன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து சஷ்டி விரதம் மட்டும் இருந்துட்டு, அதாவது சாப்பிடாமல் இருக்கீங்க, காலையிலேருந்து முருகர் கோயிலுக்கு போகிறீங்க, அதோடு வந்து விரதம் முடிஞ்சிச்சுன்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கிடையாது. சஷ்டி விரதம் அன்று தம்பதிகள் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரோ அல்லது 2 பேருமே சேர்ந்து நீங்கள் வந்து கந்த சஷ்டி கவசம் கண்டிப்பாக படிக்கணும். எனக்கு படிக்கிற அளவுக்குலாம் டைம் இல்லை, படிக்கவும் தெரியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கேட்கலாம். ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் நீங்கள் வந்து கேட்கலாம். அது மட்டும் இல்லாத முருகர் பாடல்களை அன்றைய தினம் முழுவதும் வந்து முருகரோட நினைவிலேயே நீங்கள் வந்து இருக்கணும். அதாவது பக்தி வந்து அதிகமாக இருக்கணும். அன்றைய தினம் முழுவதும் வந்து முருகனையே நீங்கள் வந்து மனதால் நினச்சிக்கிட்டே இருக்கணும். மற்ற எந்த விஷயங்களையும் உங்கள் கவனத்தை செதற விடாதீங்க. ஸோ காலை 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் முருகரோட சிந்தனையிலேயே இருங்க. ஸோ அந்த நைவேத்திய பொருட்களை சாப்பிட்டு உங்களோட விரதத்தை முடிக்கலாம். இப்போ வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து சஷ்டி விரதம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து சஷ்டி விரதத்தன்னைக்கு, அதாவது மலர் பிறையில் வரக்கூடிய சஷ்டி விரதம் அதுதான் வந்து சஷ்டி விரதம். தேய் பிறையில் வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி திதி. ஸோ ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணக்கூடியவங்க சஷ்டி விரதத்தன்று தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக முருகர் கோவிலில் ஒரு
தேங்காய் அர்ச்சனை செய்து உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. ஏன்னா வந்து எந்த ஒரு பரிகாரம் நம்ம செய்கிறோம் அப்படின்னாலும் குலதெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது பலிக்காது. அதனால் முதல்ல உங்கள் குலதெய்வத்துக்கு வழிபாடு செஞ்சுட்டு நான் இந்த மாதிரி வந்து விரதத்தை செய்ய போகிறேன், இந்த விரதம் எனக்கு வந்து 100% பலன் கொடுக்கணும், கண்டிப்பாக வந்து எனக்கு மழிச்செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டி அவங்களுக்கு வந்து உங்கள் முறைப்படி நீங்கள் என்ன செய்வீங்களோ அந்த குலதெய்வத்திற்கு அதெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து முருகருக்கு சஷ்டி விரதம் வந்து இருக்க ஆரம்பிக்கலாம். குலதெய்வத்தை கும்பிடாமல் நீங்கள் வந்து நேரடியாக சஷ்டி விரதம் இருக்க ஆரம்பிச்சிங்கன்னா பலன் வந்து முழுமையாக கிடைக்காமல் போகலாம் அல்லது தடைகள் ஏற்படலாம். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அடுத்து நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது, இது வந்து முடிஞ்சவங்க செய்யுங்க, முடியாதவங்க விட்டுறலாம். அதாவது எனக்கு வந்து பல வருடங்களாக குழந்தை இல்லை, நான் வந்து எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு எவ்வளவோ செலவு பண்ணிவிட்டு எனக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்ற தம்பதிகள், அதே மாதிரி சிலர் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெண் வாரிசாகவே இருக்கும், அவங்க வந்து எத்தனை குழந்தைகள் பெற்றுக்கிட்டாலும் அவங்க வந்து அவங்களோட சகோதர சகோதரிகளுக்கும் சரி அவங்களோட தாய் தகப்பனுக்கும் சரி எல்லாருக்குமே வந்து பெண் குழந்தைகளாகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பதிகள், ஆண் குழந்தை வேணும்னு நினைக்கக்கூடிய தம்பதிகள் என்ன பண்ணணும் அப்படின்னா சஷ்டி அன்னைக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு உணவை வந்து வீட்டில் தயாரித்து கோவிலில் விநியோகம் பண்ணலாம். இது வந்து அன்னதானம் மாதிரி தான். ஸோ அன்னதானம்ங்கிறது பெரிய லெவலில் நம்மளால் பண்ண முடியாது இல்லையா. ஸோ சிம்பிளாக நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சித்திரான்னங்களோ, சித்திரான்னங்கள்னால் புளிசாதம் தயிர் சாதம் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு உணவை வந்து வீட்டில் சமைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து முருகரோட திருக்கோவிலில் வந்து இதை வந்து விநியோகம் பண்ணலாம். இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 பேரோட வயிற்று நிரப்பக்கூடிய அந்த உணவானது உங்களுடைய பாவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி உங்களுக்கு மழை செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ தானத்திலே சிறந்த தானம் ரத்த தானம் கந்தானம் சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் முக்கியமாக வந்து தானத்திலே ரொம்ப சிறந்த தானம் என்னென்னா அது அன்னதானமாக தான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு உயிரோட பசியை போக்குறத காட்டிலும் இந்த உலகத்தில் மிகப்பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நீங்கள் ஒரு முறை இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள், அதோடு உங்களால் ஸ்டாப் பண்ணவே முடியாது, நீங்கள் அதோட வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக வந்து இது உங்களால் முடியுது, உங்களால் வந்து அன்னதானம் செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நான் சொல்ல போகிற பரிகாரமும் அதே மாதிரி தான், கம்பல்சரி கிடையாது, உங்களால் செய்ய முடிஞ்சால் நீங்கள் செய்யலாம், சஷ்டி திதியில் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதாவது உங்கள் வீட்டு பக்கத்துலேயோ இல்லை எங்கேயோ படிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள் அவங்களுக்கு வந்து படிப்புக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அதே மாதிரி வேறு ஏதாவது அவங்களுக்கு உதவிகள் தேவைப்படுது, உங்களால் செய்ய முடியும் அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் வந்து அதை வந்து தாராளமாக செய்யலாம். ஆனால் பாத்திரம் அறிஞ்சு பிச்சையிடு அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்கிற அந்த தானங்கிறது அவங்கள தான் போய் சேருதா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அதே போல் உங்களால் முடிஞ்சதுன்னா மரக்கன்றுகளை வந்து நீங்கள் வந்து நடலாம். அதில் முக்கியமாக வன்னி மரம் நடுங்க. வன்னி மரம் சொல்லிட்டு நம்ம நர்சரியில் கேட்டாலே நமக்கு தருவாங்க. வன்னி மரம் வந்து பார்த்தீங்கன்னா புத்திரப்பேர் இல்லாத தம்பதிகளுக்கு ரொம்பவே புண்ணியத்தை சேர்த்து கொடுத்து அவங்களோட கிரக தோஷங்களாக இருக்கட்டும் பாவங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நீக்கி அவங்களுக்கு வந்து மழை செல்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்திற்கு ஒரு கன்று நீங்கள் நட்டிங்கன்னா கூட போதும், நட்ட கன்று நல்லபடியாக வளருதா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ண வேண்டியது அவசியமானதாக இருக்குது. ஸோ நான் இப்போவும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு குழந்தை இல்லாமல் போகலை, உங்கள் குழந்தை உங்கள் கிட்ட வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது, அவ்வளோதான். மனம் தளராமல் முருகப்பெருமான மனமுருகி சஷ்டி திதியில் வேண்டி விரதம் இருங்க, கண்டிப்பாக உங்கள் விரதத்திற்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கும் கண்டிப்பாக முருகன் பலன் கொடுப்பார். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு கூடிய விரைவிலேயே மழைச்செல்வம் கிடைத்து அனைத்து வளங்களையும் பெற்று நலமுடன் வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரையிலும் நன்றி.